நம்ம மெடிக்கல் காலேஜில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்துருச்சு, சிடி ஸ்கேன். 6 கோடி ரூபாய் நிதியை கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் லேட்டஸ்ட் மிஷின் இன்னைக்கு கரூர் தமிழ்நாட்டில் 3 மிஷின் தான், ஒன்று ஸ்டான்லியில், அடுத்தது புதுக்கோட்டையில், அடுத்தது நம்ம ஊரில். எந்த வியாதிக்கும் எந்த உயர் சிகிச்சைக்கும் நம்ம வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்திலேயே கட்டி கொடுத்துருக்கோம். 300 கோடி ரூபாய் காவேரியில், 500 கோடி ரூபாய்க்கு தடுப்பணை, மிக பிரமாண்டமான தடுப்பணை, 1.5 TMC தண்ணி தேக்கக்கூடிய வகையில் அந்த அளவிற்கு கேட்டதையெல்லாம் வழங்கிய அரசு மாநிலம் புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார், அதையெல்லாம் நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த திட்டம் என்பது மக்களிடத்திலே மாண்பு அம்மாவில் இருக்கும் பொழுது மக்களை தேடி அரசு என்று சொல்லி அதிகாரிகளை அனுப்பி கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய மனுக்களை பெற்று மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை கொண்டு வந்தார். நாட்டிற்கே முன்னுதாரணமான திட்டம், மேலும் அந்த திட்டத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் அண்ணன் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழைகளின் மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து தகுதியானவர்களுக்கு நிச்சயமாக அந்த பலன் சென்றடைகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அரசு அதிகாரிகளை அனுப்பி அங்கேயே அந்த மனுக்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு உங்களிடத்தில் இருந்த மனுக்கள்லாம் கணினியிலே பதிவேற்றம் செய்யப்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்திலே நீங்கள் எல்லாம் மனுக்களை கொடுக்க வரையிருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நம்ம போலர்கள் மேல வாங்க அமைச்சர் போட்டோம்.